தான் கவர்ச்சி நடிகை என்ற ஒரே காரணத்துக்காக பொது இடத்தில் புறக்கணிக்கப்பட்டது குறித்து ஷகிலா மனம் திறந்து பேசியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த ஷகிலாவை வணிக வளாக நிர்வாகத்தினர் அனுமதிக்க மறுத்துள்ளனர். மேலும் அந்த நிகழ்ச்சியையும் அவர்கள் ரத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு காரணத்துக்காகவே அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ததாக வணிக வளாக நிர்வாகத்தினர் கூறியிருந்தனர். இந்த நிலையில் கேரளாவின் எர்ணாகுளத்தில் உள்ள தைக்கட்டு ஸ்ரீ மகாதேவா கோயில் நிகழ்ச்சியில் ஷகிலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், தான் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது கடவுளால் திட்டமிடப்பட்டது என்று குறிப்பிட்டார். மேலும் தான் கடந்த முறை கேரளா வந்தபோது வணிக வளாகத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டு திரும்பிச் சென்றேன் என்றும், ஆனால் கடவுள் தனக்காக வேறு திட்டங்கள் வைத்திருந்ததை உணர்ந்து கொண்டதாகவும் கூறினார். வணிக வளாகத்தில் என்னை பார்க்க 200-300 பேர் வந்திருந்தனர் என்றும், ஆனால் இங்கே என்னை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருப்பதை காண்கிறேன் என மிக உருக்கமாக நடிகை ஷகிலா பேசினார்.